ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சுதனாஸ்வல். இன்றைக்கி வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நாம் ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்ன டின்னருக்கு செய்கிறேன்றது தான் பார்க்குறோம். தேங்காய் சட்னி தோசை செய்யலான்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னிக்கு வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த தேங்காவை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது வீட்டில் இருக்கிற அத்தனை டூல்ஸையும் வச்சு ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் தேங்காய் சட்னி செய்யலான்னு பொட்டுக்கடலையை தேடினா காலி ஆயிடுச்சு. அளவில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை பொடி அரைச்சி வச்சுருந்தேன் முறுக்குக்கு போடலான்னு, அது கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் இருந்ததை. சரி, இதை வச்சு நம்ம தேங்காய் சட்னி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வரமிளகா ஒரு குட்டியாக ஒன்று பெருசு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய், பொட்டுக்கடலை, வரமிளகா, பச்சை மிளகா கூட வீட்டில் இல்லை, அதை வச்சு அரைச்சிடலாம். உப்பு சேர்த்து தேங்காய் சட்னி அரைச்சிடலான்னு. ஸோ கொஞ்சமாக ஒரு ரெண்டு தடவை ஓட்டு ஓட்டிட்டு இப்போ வந்து பொட்டுக்கடலை பொடியை வந்து சேர்த்துக்கிறேன். நான் இருக்கிறத வச்சு அரைக்கிறது தாங்க லைஃபு, இதுக்காக நம்ம வாங்கிட்டு வர முடியாது. கடைக்கெல்லாம் ஆள் அனுப்ப முடியாது, வேணுங்கிறத முன்னாடியே வாங்கி வச்சுக்கலாம் அவ்வளோதான். இப்போ வந்து தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு, தோசையும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்டுக்கு வந்து தோசை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னியை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறேன். எப்போதுமே தேங்காய் சட்னி நல்லெண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பு கருவேப்பிலெலாம் போட்டு தாளித்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும். தோசைக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் தேங்காய் சட்னி. என்கிட்ட கருவேப்பிலை கூட இல்லை, அதனால் நான் வந்து கடுகுளுந்தம் பருப்பு போட்டு தாளிக்கிறேன். சில நேரத்துக்கு ஃப்ரிட்ஜு நிறையா இருக்கும், ஆனால் அதை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்காது, சமைக்கும் போது பொருள் இருக்காது. பாருங்கள், தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன். இது நான்ஸ்டிக் தவா தான். லைட்டாக எண்ணெய் மேலே, தோசை மேலே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து கடுகுளுந்தம் பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு, தேங்காய் சட்னியில் எடுத்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசையும் ரெண்டு சுட்டு முடிச்சிட்டேன். ரெண்டு சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சுட ஆரம்பித்தோம்னா சரியாக இருக்கும், இல்லைன்னா சாப்பிட்டு முடிச்சிருவாங்க, அப்புறம் தோசைக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ரெண்டு மூணு தோசை சுட்டோன்னு தான் சர்வ் பண்ணுவேன். அடுத்து எனக்கும் பாப்பாவுக்கும் ஊற்றணும். பாப்பா ரெண்டு தோசை, எனக்கு ஒரு மூணு தோசை, ஹஸ்பண்ட்க்கு ஒரு மூன்றரை தோசை சாப்பிட்டாங்க. இப்படி நைட்டில் சுட சுட சுட்டு சாப்பிட்டோம்னா அது ஒரு தனி சுகம்தான். மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண டைம் இருக்காது, அதனால் வந்து நான் ரைஸ் செஞ்சிட்றேன். பாப்பாவுக்கு டிஃபன் பேக் பண்ணுறதுக்கும் ரைஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். பாருங்கள், தோசையும் தேங்காய் சட்னியும் சூப்பர் காம்பினேஷன். வரமிளகா சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால சட்னியே வந்து ரெட் கலரில் தெரியுது, சிவப்பாக தெரியுது. இதே பச்சை மிளகா போட்டு அரைச்சிருந்தோம்னா அது க்ரீன் கலரில் தெரியும், அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இது தான் நான் இங்கே நைட்டு செஞ்சு சாப்பிட்ட டின்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் சுதனாஸ் வேர்ல்ட். பாய்.